என்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை. வணக்கம் என்று எனக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் டைட்டில் பார்த்த மாதிரி பிபிஏ அது மட்டும் இல்லாமல் பிசிஏ அது மட்டும் இல்லாமல் பிகாம் இந்த மூணு கோர்ஸோட கம்பேரிஷன் தான். அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிகாம் படிக்கலாமா இல்லை பிபிஏ படிக்கலாமா அப்படி இல்லை பிசிஏ படிக்கலாமா, இது மூணு கோர்ஸ்க்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸ்லாம் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மூணு டிகிரியில் எது பெஸ்ட்டாக இருக்கும், எது எடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எது எது ரெலவெண்ட்டான கோர்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிபிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே பிசிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பிகாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் பிசிஏல வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஜென்ரல் கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஒரு சில காலேஜில் அதுவும் ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் பேஸில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே பிகாம் பிபிஏ ரெண்டுமே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு. சொல்லப்போனால் பிபிஏல என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இருக்கும் அதே மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் உங்களுக்கு பிகாம்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. முக்கியமாக பிகாம் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு பேங்கிங் ரிலவெண்ட்டான ஸ்ட்ரீம் இருக்கும், இன்சூரன்ஸ் ரிலவெண்ட்டான ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ பிகாம் அப்படின்னு உங்களுக்கு சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு காமர்ஸ் ரிலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன வந்து ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சிலபஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு காமர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் காமர்ஸ் ரிலவெண்ட்டான பேப்பர்ஸும் வரும் உங்களுக்கு பிகாம் அப்படின்னு எடுத்துட்டா. இதுவே பிபிஏ அப்படின்னு எடுத்தால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக ஒரு பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் வந்து சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. பிபிஏல வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு, ஹச்ஆர்லேருந்து ஃபினான்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா பிபிஏல இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் நிறைய வரும், அதாவது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டான டாபிக் நிறைய வரும் உங்களுக்கு. முக்கியமாக நெட்ஒர்க்கிங் ரிலவெண்ட்டான டாபிக், வெப் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாபிக், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மொபைல் ஆப்பை எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரியான டாபிக். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டான பேப்பருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ்லாம் வராது அப்படிங்கிறதால இல்லை, கண்டிப்பாக கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பற்றி சாஃப்ட்வேர் பற்றி ஹார்ட்வேர் பற்றி இந்த மாதிரியான பேப்பரும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மூணு கோர்ஸில் எதை பற்றி படிக்கணுமோ அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிசிஏ அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பேப்பராக வரும், பிபிஏ அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான பேப்பராக வரும் உங்களுக்கு. இதுலேயும் பிபிஏ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஹச்ஆர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலவெண்ட்டான டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, கிளைண்ட்டை வந்து எப்படி ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசி அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது அந்த மாதிரியான டாபிக், ப்ளஸ் வந்து பார்த்தா இந்த ரீசெண்ட் டெக்னாலஜி இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இ காமர்ஸ் பற்றி இந்த மாதிரியான டாப்பிக்கும் மார்க்கெட்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிபிஏ அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாம் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு காமர்ஸ் ரிலவெண்ட்டான டாப்பிக்கும் வரும். இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் பிகாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் காமர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே பிகாமில் வந்து பார்த்தா கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறப்ப காமர்ஸ் ப்ளஸ் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா மூணில் எதுக்கு டிமாண்ட் இருக்குது, எது எடுத்தால் சீக்கிரம் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மூணு கோர்ஸுமே ஜென்ரலாக சொல்லும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜஸ்ட்டு பிகாம் முடிச்சிட்டோ இல்லை பிபிஏ முடிச்சிட்டோ அப்படி இல்லை பிசிஏ முடிச்சிட்டோ ஜாப் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க, இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மூணு கோர்ஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா பிசிஏ பொறுத்தவரையும் பிபிஏ பொறுத்தவரையும் பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். பட் பிசிஏக்கு வந்து பார்த்தா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தா
நிறைய காலேஜ் நிறைய யூனிவர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பிசிஏக்கு மேக்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் படிக்கலாம், பிபிஏக்கு வந்து பார்த்தா நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம், பர்சன்டேஜ் ஒரு 40% மேலே இருந்தாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ணி நிறைய காலேஜில் வந்து பார்த்தா பிபிஏ இன் ஜென்ரல் கோர்ஸாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. நெக்ஸ்ட் பிகாம்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா காமர்ஸ் ரிலவெண்டான குரூப் வந்து +1+2 எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கோப் அண்ட் டிமாண்டில் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக வந்து 3 பேத்துக்குமே நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் உங்களோட சேலரி ரேஞ்ச் அப்படின்றதுல ரொம்ப லோவாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தால் பிசிஏ எடுத்தவங்களுக்கு ஒரு சில ப்ரொஃபஷனல் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரொஃபஷனல் ஜாப் அப்படின்னா நீங்கள் எடுத்த டிகிரிக்கு எலிஜிபிளாக இருக்க கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. மற்றபடி பிபிஏ பிகாம் இவங்களுக்குலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பிகாம் முடித்தவங்க பிபிஏ முடித்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த கவர்மெண்ட் ஜாப்புமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 3 டிகிரி எடுத்தவங்களுமே வந்து பார்த்தா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா பேங்க் ரிலவெண்ட்டான கிளர்க் பிஓ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து பார்த்தா எல்ஐசியில் நிறைய எக்ஸாம் வருது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய எக்ஸாம் வருது. அப்படி இல்லைனா உங்களுக்கு டிஎன்பிசி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாபோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 80-85% மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா வந்து பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் இன்ட்ரெஸ்ட்டில் கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து என்னால் ட்ரை பண்ண முடியாது, அதுக்குள்ள ரொம்ப எஃபர்ட் போடணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். முக்கியமாக ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஜி மட்டும் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிஜி டிகிரி வந்து பார்த்தோம்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன யூஜி முடிச்சுக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்காம் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை எம்பிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா எம்காம் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக எம்பிஏ வந்து நீங்கள் படிக்கலாம். இதுவே பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ வந்து சூஸ் பண்ணலாம். இதுவே பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா எம்சிஏ தான். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா எம்பிஏ கூட வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பிஜி சூஸ் பண்ணிக்க அப்படின்னா உங்களோட கெரியர் குறித்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் யூஜியில் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பிகாம் இன் சிஏ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எம்காமில் சிஏஓ இல்லை எம்பிஏ படித்தா கூட வந்து பார்த்தா சிஏ ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான எம்பிஏ ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. எம்பிஏல டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது, எம்பிஏல சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்பிஏல ஐடி இருக்குது உங்களுக்கு, எம்பிஏல வந்து பார்த்தா இகாமர்ஸ் இருக்குது, எம்பிஏல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. இது எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஜியில் என்ன ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலோ அதுக்கு ரிலவெண்ட்டான பிஜி ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஜாபும் அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் யூஜி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பார்த்தா நீங்கள் பிஜி முடித்தோடனே வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நிறைய கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ணால் கூட நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூஜி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட இங்கே பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எம்காம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்பிஏலேருந்து ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் சைடு கூட ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது, இதுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும், அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே பிசிஏ மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தோம்னா கீழே ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது, இதுக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ஒரு யூஜி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் பிஜி முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி கொஞ்சம் ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸும் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது சேலரி வந்து எந்த ரேஞ்சில் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. சேலரி அப்படிங்கிறது நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, உங்களோட எஃபர்ட் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பிகாம் முடித்தா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கிடைக்கும், பிபிஏ முடித்தா இந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எஃபர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா 30,000-35,000 மேலே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஜஸ்ட் டிகிரி மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா
உங்களோட சேலரி ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்த டிகிரி எடுத்துட்டோம் நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டு உங்களோட டிகிரியில் நீங்கள் என்ன மாதிரி நாலேஜை டெவலப் படிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் இப்போலாம் வந்து பார்த்தா யூஜி முடிக்கிறதோட ப்ளஸ் பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ப்ரைவேட்டில் கூட ஒரு நல்ல சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிபிஏ எடுக்கலாமா இல்லை பிகாம் எடுக்கலாமா இல்லை பிசிஏ எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.